பகல் கனவு காண்டா அது நடக்கும்னு சொல்றாங்க இல்லைங்களா? பகல் கலவன் கனவுன்னா பகல் நேரத்துல தூங்கும் போது வர கனவு இல்லை, தூங்கும் போது வர கனவு வேற, விழித்திருக்கும் பொழுதே வரும் கனவு வேற. பகல் கனவு அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க நைட்டு உட்கார்ந்துக்கிட்டு கண்ணை திறந்து, அதாவது தூங்காம ஏதாவது ஒரு கற்பனை செய்து பாக்குறோம் இல்லையா, ஒரு இமேஜினேஷன், அந்த ஒரு காட்சி நம்ம கற்பனை செய்து பார்க்கும் பொழுது அந்த காட்சி நமது ஆள் மனதில் பதிவாகி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, அந்த மாதிரி ஒரு காட்சியை உங்களுக்கு நடத்தி கொடுக்குதுங்க. இதுதான் பகல் கனவு. கனவு கண்டால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும், நமக்கு என்ன வேணுமோ அதை அடைய முடியுங்க. பல பேர் ஒரு நோய் வந்தோடனே இவங்களா கற்பனை பண்ணிக்கிறது, டிக்கெட் வாங்கிட்ட மாதிரி, தூக்கிட்டு போற மாதிரி, கோயில் எழுதுற மாதிரி. அப்ப என்ன ஆகுது, உங்களை அறியாம அந்த சீன்ல ரெக்கார்ட் ஆகி அது குடிசிக்கிற நடந்துருதுங்க. கனவுல நல்ல கனவு கெட்ட கனவுன்னு இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கு, நேர்மறை எதிர்மறைன்னு இருக்கு. கனவு காண்றது கூட பாசிட்டிவா இருக்கணும், அது எப்படிங்கறது இன்னைக்கு பாக்கலாங்க. அதாவது யாருக்காவது ஒரு கார் வேணுமா, யாருக்காவது ஒரு வீடு வேணுமா, இல்ல ஒரு கம்பெனி முதலாளி ஆகணுமா, ஒரு பிசினஸ் பண்ணணுமா, இல்ல நீங்க அரசியல்வாதி ஆகணுமா, எம்எல்ஏ ஆகணுமா, மினிஸ்டர் ஆகணுமா, எது ஆகணுமோ முதல்ல நாம என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு கற்பனை செய்து பார்க்கணும். அந்த கற்பனை, அந்த இமேஜினேஷன், அந்த ஒரு விஷயம் ஆள் மனதில் பதிவாகி அதை நடந்து தீருங்க. நீங்களே யோசிங்க, உங்களுக்கு ஒரு வீடு வேணும், சொந்தமா 50 லட்சம் ரூபாய் ஒரு வீடு வேணுங்க. எல்லாரும் யோசிங்க, எத்தனை நாள் வாங்குவீங்க, 2 நிமிஷம் டைம் தர யோசிங்க, 2 செகண்ட் டைம் தர யோசிங்க. யோசிச்சாச்சா, நான் சொல்லிட்டா, நீங்க எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. சில பேர் எனக்கு இருக்கிற கடனுக்கு, எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு 5 வருஷம் ஆகும். சில பேர் எனக்கு இருக்கிற கடனுக்கு, எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு எப்படியும் 40 வருஷம் ஆயிரும். ஒரு சில பேர் எனக்கு இருக்கிற கடனுக்கு, எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு என் பொண்டாட்டி தொல்லைக்கு இந்த ஜென்மத்தில் வாங்கவே மாட்டேன். யோசிச்சிங்களா இல்லையா? இதெல்லாம் புத்திங்க, இதை குப்பையில் போடுங்க. இதெல்லாம் பயன்படுத்தி ஜெயிக்க முடியாது, ஆரோக்கியமாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு வீடு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டுடைய அந்த ஒரு முன்னால் இருக்கிற எலிவேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை கற்பனை செய்யணும், கனவு காணணும். அந்த வீட்டை நீங்க போய் ரேட்டு கேட்கற மாதிரி, புரோக்கரை கூட்டிட்டு போற மாதிரி, அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து பேசுற மாதிரி, அவர் ரேட் சொல்ற மாதிரி, நீங்க ஓகே சொல்ற மாதிரி, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடுற மாதிரி, அக்ரிமெண்ட் போடுற மாதிரி, இல்லை கனவு காணணும், கற்பனை செய்யணும், சும்மா காசா பண்ணுமா. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போற மாதிரி, கைரேகை வைக்கிற மாதிரி, ஒரு போட்டோ ஒட்டி சீல் வைக்கிற மாதிரி, ஒரிஜினல் டாக்குமெண்ட் உங்ககிட்ட வந்து கொடுக்குற மாதிரி, அதை நீங்க பாக்குற மாதிரி, அந்த வீட்டில் வாழை மரம் எல்லாம் கட்டி, மாயலை எல்லாம் தொங்க விட்டு, சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு புண்ணியோஜனம் செய்யற மாதிரி, பால் காய்ச்சற மாதிரி ஒரு கற்பனை. எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு சாதிச்சிட்டப்பா, சொந்தமா வீடு கட்டிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி, வீடு வாங்கிட்டேன்னு சொல்ற மாதிரி, அந்த வீட்டில் குடும்பம் நடத்துற மாதிரி இவருங்க. இந்த மாதிரி பகற்கனவு திரும்ப 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 நம்ம கற்பனை செய்து பார்க்க 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 பார்க்க, அந்த விஷயங்கள், அந்த கனவு காண்ற அந்த சீன், அந்த காட்சி நமது ஆள் மனதில், சப்கான்சியஸ் மைண்டில் பதிவாகி இந்த பிரபஞ்சம் அந்த வீட்டை நமக்கு கொடுத்து விடும். இந்த மாதிரி ரெக்கார்டை கிரியேட் பண்ணாதான் வீட்டுக்கு தேவையான வருமானம் தேடி வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வருமானம் வந்தாதான் வீடு வாங்குவேங்கிறது சாதாரண மனிதர்களின் திட்டம். கனவு கண்டால் வீடு கிடைக்கும் என்பது அதுக்கான வருமானம் என்பதும் ஞானிகளின் திட்டம். நாம ஞானிகளின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை விட நாமளே ஞானியா மாறுறது ரொம்ப சுலபம், அவ்வளவுதான். அதனால இனிமேல் யாருக்காவது வீடு வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, ஆசை இருக்கோ இல்லையோ, பக்கத்துல இந்த அபார்ட்மெண்ட், வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ், வில்லா விற்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போங்க. போகும்போது கெத்தா போங்க. இவருங்க காசு இல்லைங்கிறத வெளியே காமிச்சுக்காதீங்க, போகும்போது அப்படியே போகணும். இந்த வீடெல்லாம் என்ன ரேட்டு அப்படின்னு கேட்கணும். அவங்க உடனே அந்த மார்க்கெட் பண்றாங்க, சார் வாங்க சார், வணக்கம் சார், உட்காந்து சார், கூல்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து உட்கார வைக்கணும், சொல்லுப்பா என்ன ரேட்டு அப்படின்னு. சார் மினிமம் வந்து ஒரு 50 லேக்ஸ் சார், 2 கரோர் அப்படின்னு சொன்னோடனே அப்படி, அதாவது காசு இல்லை அப்படிங்கறத காட்டாம கெத்தா அப்படியா, ஒரு பார்க்கலாமா வீட்டை அப்படின்னு சொல்லி வீட்டெல்லாம் போய் பார்த்துட்டு, தண்ணி வருமா, எத்தனை பெட்ரூம் இருக்கு சார், 4 பெட்ரூம் இருக்கு சார், 4 தானா, சும்மா
காசா பணமா நாலுவா இருக்கா எங்க வீட்டுல ஏழு வேணுங்க அப்படி சும்மா சொல்லிட்டு அப்புறம் குளிக்கிறதுக்கு எப்படி பாத்ரூமா இல்ல டப்பல்லா இருக்கான்னு கேட்டு சும்மா அதை போய் பார்த்துட்டு வந்து ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுங்க அந்த ரெக்கார்டு என்ன ஆகும் ஆள் மனசுல பதிவாயிருமா இப்படி யாருக்காவது வீடு வேணும்னா முதல்ல வீட்டோட படத்தை அடிக்கடி பார்க்கணும் செல்போன்ல வால்பேப்பரா வச்சுக்கணும் வீட்டுல அங்கங்க ஒட்டி வைக்கணும் எனது கனவு வீடு எனது இந்த இந்த மாதிரி வீட்டுக்கு தான் நான் சொந்த சொந்தக்காரனாக போறேன் அப்படின்னு அடிக்கடி இந்த வீட்டோட போட்டோவை பார்க்கணும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அடிக்கடி இதை பார்க்கணும் நினைக்கணும் கற்பனை பண்ணணும் இப்படி எல்லாம் செஞ்சாதான் அந்த வீடு நமக்கு வருங்க புரிந்து கொள்ளுங்கள் பணம் சம்பாதித்து வீடு வாங்குவதை விட கனவு கண்டால் வீடு சீக்கிரமாக வரும் குறிப்பா அதுலயும் இந்த லெட்டின் உட்காடுறீங்க இல்லையா டாய்லெட்ல அங்க ஒரு கதவு இருக்கு இல்லைங்களா அதுல அந்த போட்டோ ஒட்டி வைங்க ஏன்னா அங்க மட்டும்தான் ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் இப்ப பல பேர் அதுக்குள்ள வைஃபை போட்டு அங்க போய் வாட்ஸ்அப் ஓட்டிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இடங்கள்ல அதை ஒட்ட வச்சு கண்ணில் பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க உண்மையிலீங்க நீங்க என்ன கேட்டு பாருங்க யாரெல்லாம் சொந்தமா வீடு வச்சிருக்காங்களோ அவங்க சம்பாதிக்கிறத விட கனவு ஜாஸ்தியா இருக்கும் எனவே பகற்கனவு பலிக்கும் எனவே நாம் இனிமேல் நமக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுமோ எந்த மாதிரி ஒரு கார் வேணுமோ எந்த மாதிரி ஒரு வீடு வேணுமோ அதை நாம் கனவு கண்டு கனவு கண்டு கனவு கண்டு அதை பதிவு வைத்து நாம் அதை நிறைவேற்றி நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக இதே தாங்க நோய்க்கும் ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது குணமான நீங்க எப்படி இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்களா அதை கற்பனை பண்ணி பாக்கணுங்க உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் கைகால் வரல படுத்திருக்காரு அவர் அதே நினைச்சு புலம்பிட்டு இருந்தா இன்னும் வீக் ஆயிருவாருங்க அவர் என்ன பண்ணணும் அவர் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி கைய கால ஆட்டுற மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் வா நீங்க நடந்து வரீங்க ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த காட்சி நிறைவேறுவதற்கு பிரபஞ்சம் ஏற்பாடு செய்யும் எனவே நாம் பகல் கனவு காண்போம் கண்டிப்பாக பாசிட்டிவாக கனவு கண்டால் நமது வாழ்க்கையில் பாசிட்டிவாக நடக்கும்.